ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு செல்வம் பவுண்ட்ரி ஃபார்ம் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இன்றைய காலகட்டத்தில் புதிதாக பிராய்லர் கோழி பணி அமைப்பு முறைகளை பற்றி நம்ம பாட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம புதிதாக அரம்பிக்கக்கூடிய பண்ணையாளர்கள் வந்து நம்மகிட்ட தொடர்ந்து இது மாதிரி சந்தேகங்கள் கேட்டு வராங்க ஸோ அதனால் தான் நம்ம இந்த ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம் இன்றைய காலக்கட்டங்களில் வந்து பிராய்லர் கோழி வளர்ப்பு முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிக வளர்ச்சி அனுச்சிட்டு வருது இதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தோம்னா வேலையின்மை தான் இதனால தான் நம்மளுக்கு பல மக்கள் பார்த்திங்கன்னா நம்ம வேலை இறந்த ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சுய தொழிலை தொடங்கி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சொந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நிலையான தொழிலை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோழிப்பண்ணை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்குது அதனால தான் இந்த அளவுக்கு வந்து கோழிப்பண்ணை வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது இன்றைய குறுகிய காலகட்டங்களில் ஒரு பெரிய அளவில் நம்மளுக்கு கோழிப்பண்ணு வளர்ச்சி அடைஞ்சிக்குன்னு சொல்லலாம் இந்த வளர்ச்சினால் பண்ணையாளர்களிடையே அதிகப்படியான ஒரு போட்டியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பண்ணையோட அளவு போயிட்டு போயிட்டுருக்கு அந்தளவுக்கு பண்ணை பொழுது அதோடய உற்பத்தியும் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது அந்த இடத்துல நம்மளுக்கு தேவை வந்து அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த போட்டியில் இருக்காது அதுவே நம்மளுக்கு உற்பத்தி அதிகமாகி கோழிப்பண்ணை அதிகமாகி அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தேவை குறைஞ்சினா இதில் வந்து ஒரு போட்டியை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்படுகின்றன இதனால் முடிஞ்ச வரைக்கும் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய பண்ணையாளர்கள் முடிஞ்ச வரைக்கும் கோழிப்பண்ணையை பற்றி எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிராய்லர் கோழிப்பண்ணையை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது புதிதாக வரக்கூடிய நண்பர்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க என்றைக்கான பதிவுகளை பற்றி பார்க்கலாம் நம்ம புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய பிராய்லர் கோழிப்பண்ணை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம மூணு பார்ட் போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா நம்ம நாலாவது பார்ட்டாக இருக்க போகுது நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா நம்மளுக்கு செலவு வந்திருக்கு அடுத்து நம்மளுக்கு செகண்ட் பார்ட்னு எடுத்துகிட்டுனா அதில் நாலு லட்சத்தி முப்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு ரூபா வந்து நம்மளுக்கு செலவு வந்திருக்கு அடுத்து மூணாவது பார்ட்டு இந்த மூணாவது பார்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா வந்து வந்திருக்கு டோட்டல் இந்த மூணு பார்ட்டும் நம்ம சேர்த்துனா டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா வந்திருக்கு இப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்ம நாலாவது பாட்டில் நம்மளுக்கு ஒவ்வொரு வேலைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ செலவுன்னு சொல்லி நம்ம தனித்தனியாக வாங்க நம்ம புதிதாக பிராய்லர் கோழி ஆரம்பிக்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி மூணு பார்ட் போட்டிருக்கோம் அந்த மூணு பார்ட் பார்க்காத நண்பர்கள் நீங்களா இருந்ததுன்னா மறக்காம ஃபஸ்ட்டு பார்ட் வந்துருங்க ஏன்னா அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ போது அப்போ தான் உங்களுக்கு தெளிவான முறையில் புரியும் அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணும் செக் பண்ணி பார்த்துங்க நம்ம லாஸ்ட்டாக போட்ட பார்ட் த்ரீ வீடியோவில் பார்த்திங்கனா நம்மளுக்கு எலக்ட்ரிகல் ஒர்க் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கோம்பச்சுவர் தான் நம்ம இந்த கோபச்சுவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சுண்ணாம்பு அடிக்க போகிறோம் நம்ம இந்த சுண்ணாம்பு அடிக்கிறனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செவரோட லைஃப் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சுண்ணாம்பு வந்து அடிக்கும்போது நம்மளுக்கு சரியான சுண்ணாம்பு தேர்வு செய்யணும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு செவறு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் நமக்கு விலை குறைவாக சுண்ணாம்பு வாங்கி நம்ம செவத்துல அடிக்கிறதுனால நம்மளுக்கு செவ்று பாதிப்பை ஏற்படுத்தும் அது கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு செவத்து வட்டம் விட்டு வந்துடும் திரும்ப திரும்ப நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம சிரத்தில் வந்து அந்த சுண்ணாம்பு திரும்ப அடிக்கும்போது அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பக்க பக்கம் அப்படியே கண்டு வந்துடும் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செவுறு வந்து கொஞ்ச நாளே வந்து விரிசல் ஏற்பட்டும் இதனால் இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படாமல் கொண்டு நம்ம கண்டிப்பாக வந்து சுண்ணாம் வந்து சரியான முறையில் தேர்வு செய்யணும் நம்மளுடைய ஆறாயிரத்தி எழுபத்தொரு ஸ்கொயர் ஃபீட் உள்ள கோழி நம்ம கோபச்சுவத்துக்கு பயன்படுத்தின சுண்ணாம்னு பார்த்தோம்னா பிர்லா ஒயிட் தான் அது கூட நம்ம பார்த்தீங்கன்னா ஒயிட் சுண்ணாமும் நம்ம மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கிறோம் நம்ம ஒயிட் சுண்ணாம்பு தனியாக அடிக்கும்போது நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் இது கூட மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்து நம்ம பிர்லா ஒயிட் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து நூறு கிலோ யூஸ் பண்ணிக்கிறோம் இதில் நமக்கு ஒரு கிலோவோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு ரூபா டோட்டலாக நம்மளுக்கு நூறு கிலோங்கும் போது ரெண்டாயிரத்தி அடுத்து அடுத்த ஒயிட் சுண்ணாம்போட ரேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிலோ பதினாலருவா டோட்டலாக நம்ம இதில் பார்த்திங்கன்னா பத்து கிலோ யூஸ் பண்ணிக்கிறோம் டோட்டலாக அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூற்றி நாற்பது ரூபா நம்ம இந்த சுண்ணாம்பு ப்ளஸ் அந்த ஒயிட் சுண்ணாம்பு ரெண்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சதுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக அமௌண்ட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா அடுத்து நம்மளோட பண்ணையில் பயன்படுத்தக்கூடிய சைடு வலைகளை பற்றி பார்த்துடலாம் நம்ம இந்த சைடு வலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பண்ணையை போட்டிருக்கோம் நம்ம இந்த ரெண்டு பண்ணைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வலை தனித்தனியாக வந்து அளவு இருக்குது ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சைடோட நீள அகலம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூற்றி முப்பத்தி ஆறுக்கு இருபத்தி ரெண்டு ரெண்டாவது சைடோட நீளம் அகலம்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூற்றி நாற்பதுக்கு இருபத்தி ரெண்டு இதோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்னு எடுத்துகிட்டோம்னா நம்மளுக்கு ஆறாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பண்ணைக்கு நம்ம வலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அடி தேவைப்படுது அது நீளம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏழு அடி அடுத்து ரெண்டாவது சைடுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூற்றி நாற்பது நீளமுள்ள பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி ஐம்பது அடி தேவைப்படுது வலை அதில் நம்மளுக்கு நீளம் எடுத்துட்டா நம்மளுக்கு ஆரை முக்கால் நம்மளுடைய பண்ணையில் இந்த வலைக்கு இல்லாமல் நம்ம அளந்து ஆர்டர் கொடுக்கும்பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கு தேவைப்படுறத விட ஒரு அஞ்சு அடி பத்தடி அடி நம்ம அதிகமாக ஆர்டர் கொடுக்கணும் ஏன்னு பார்த்திங்கனா நம்மளுக்கு அந்த பண்ணையில் சைடில் வரக்கூடிய டோர் பார்த்திங்கனா நம்மளுக்கு அந்த இடத்துல கட் பண்ணி வலையை பிரித்து போடுற மாதிரி இருக்கும் அப்படி பிரித்து போடும்போது நம்மளுக்கு திரும்ப வலை பத்தாமல் வரும் அதனால் தான் நம்ம இந்த வலையை நம்ம அதிகமாக ஆர்ட்ரு கொடுக்குறோம் இல்லை அப்படி நம்ம அந்த பத்தாம் போய்ஷனா கடைசி நேரத்தில் அந்த கொஞ்சத்துக்கு வந்து நம்ம திரும்ப ஆர்டர் கொடுத்து நம்ம அதை எடுத்து போடணும் நம்மளுக்கு அந்த இடத்துல அதிகமான செலவு ஏற்படும் அடுத்து நம்ம வலைக்கு ஆர்டர் கொடுத்த அளவு பற்றி பார்த்துடலாம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பண்ணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி ஐம்பதுக்கு ஏழு அடி கொடுத்துக்குறோம் அதோட மொத்த அளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அடி அடுத்து ரெண்டாவது பண்ணிக்கு இரநூத்தி தொண்ணூறுக்கு நம்ம ஆறு முக்கிய அடி வலை கொடுத்துக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அடி இது ரெண்டுமே ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ப்ளஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அடி மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அடி இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அடிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதினாலாயிரூவா ஐம்பது வயசாக வருது அடுத்து நம்ம இந்த சைடு வலைக்காக பயன்படுத்திக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ தான் இந்த வலையோடய சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒன்றைக்கு ஒன்று இந்த வலையோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடி பதினாலு ரூபா ஐம்பது வயசாக நம்ம டோட்டலாக பயன்படுத்திக்கிற நம்ம பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அடி இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அடிக்கு நம்மளுக்கு பதினாலாயிரம்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி பதினோருவா வந்து நம்ம வலைக்கு மட்டும் செலவு பண்ணிருக்கிறோம் நம்ம அந்த வலை அடிக்கிறக்காக சைடில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கீழே அந்த சேவத்தில் நம்ம ஜே போல்ட் வச்சுக்கிறோம் அடுத்து அதே மாதிரி தான் நம்ம மேலே கார்னாலேயுமே நம்ம ஜே போல்ட் பயன்படுத்திக்கிறோம் நம்ம அந்த போல்டு வந்து நம்ம கொஞ்சம் பக்கம் பக்கமாக வைக்கணும் நம்ம போஸ்ட் டூ போஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு ஜே போல்ட் நம்ம பயன்படுத்திக்கிறோம் நம்மளுக்கு ரொம்ப பக்கம் பக்கம் பயன்படுத்தினா வலை வந்து கேப் வராது இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் தளித்தளி வைக்கும்போது மேலே வலை இழுத்து போடும்போது மேலே அந்த இடத்துல கேப் வரும் அப்படி கேப்னா வேறு ஏதாவது பறவைகளை உள்ள போக ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பக்கம் வச்சோம்னா மேலே கேட்பறாது நம்மளுக்கு கீழே கேப்பந்தாலும் தெரியாது ஏன்னா நம்மளுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செவத்துல கவர் ஆயிருது ஒட்டி வந்துடுது அதனால் நம்மளுக்கு பெருசாக வந்து அந்த இடத்துல கேப்படாது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே தான் அதிகமாக கேப் வரும் ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிலுக்கு வலைக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் வந்து வலை இழுத்து போடும்போது ரொம்ப இருக்கிறனால மேலே பார்த்திங்கன்னா போல்ட்டு லாங்காக கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து வளைவு ஏற்பட்டு அந்த இடத்துல வந்து கேப் வரும் அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறனால நம்ம பக்கம் பக்கமாக வந்து ஜே போல்ட் வச்சுருக்கிறோம் நம்ம இந்த ஜே போல்ட் பற்றி நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறேன் பார்த்துடலாம் நம்ம ரெண்டு பணிக்குமே சேர்த்து மேலே கார்னில் வச்ச ஜே போல்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக நானூற்றி இருபத்தி எட்டு போல்ட்டு ஒரு போல்ட்டோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலு ரூபா நம்மளுக்கு இதில் நானூற்றி இருபத்தி எட்டு போல்ட்டுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டுருவா நம்ம செலவு பண்ணிக்கிறோம் அடுத்து நம்மளோட பண்ணியில் நம்ம கோழி பிரிக்கிற்காக பயன்படுத்தக்கூடிய தட்டியை பற்றி பார்த்துடலாம் நம்ம இந்த தட்டிக்கு எல்லாமே நம்ம ஆங்கில நம்ம ஃபஸ்ட்டே எடுத்தாச்சு அதை நம்ம ஆல்ரெடி போட்டால் ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் நம்ம இதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்கொயர் பைப் தான் இந்த ஸ்கொயர் பைப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஸ்கொயர் பைப்பு அடுத்து நம்ம இதில் வலைன்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வெல்டு மிஸ் வலைதான் யூஸ் பண்ணிக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெவியான வலை தான் அடுத்து இந்த வலையோட சைஸு நம்ம இந்த வளையோட சைஸ்ன்னு எடுத்துகிட்டால் நம்மளுக்கு அரைக்கரை நம்மளுக்கு டோட்டலாக நம்ம ரெண்டு பணிக்கு ஆறாயிரத்தி எழுபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம டோட்டலாக நூறு அடி வலை யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த வலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரோலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐம்பது அடி இருக்குது டோட்டலாக நம்ம ரெண்டு ரோல் எடுத்துக்கிறோம் ஒரு அடியோட நம்ம ரேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூறுவா டோட்டலாக நமக்கு நூறு அடி யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரரூவா அடுத்து இந்த தட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு அடிக்கும் நம்மளுக்கு டோட்டலாக அஞ்சு தட்டி நம்ம அடிச்சுக்கிறோம் இந்த அஞ்சு தட்டி ஏன் நம்ம சிங்கிள் சிங்கிள் தட்டி அடிக்கிறோம்னா நம்மளுக்கு ஒரே தட்டி அடிக்கிறதுனால நம்மளுக்கு இடம் நிப்பில் வர்றதுனால அப்படி அடிக்க முடியாது அப்படி நம்ம அடித்தாலும் கீழே வந்து கேப் கொடுத்து அடித்தாலும் நம்மளுக்கு அதில் கோழி நம்மளுக்கு பிரிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்படி தட்டி அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த நிப்பில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து மேலே கீழே வராது அதில் இருக்கிற ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தட்டி சேர்ந்து மேலே வர மாதிரி இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம வராமல் இருக்கிறக்காக நம்ம சிங்கிள் சிங்கிள் தட்டி அடிச்சுக்கிறோம் அடுத்து நம்ம தட்டியோட அளவை பற்றி பார்த்துல நம்மளுக்கு இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு செட்டுக்கு நம்ம மூணு செட்டு தட்டி அடிச்சுக்கிறோம் டோட்டலாக ரெண்டு செட்டுக்கு சேர்த்தி நம்மளுக்கு ஆறு செட்டு தட்டி அடிச்சுக்கிறோம் இந்த தட்டியோட அளவை பற்றி பார்த்தல நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணுக்கு ஒன்றரை அடுத்தது ரெண்டாவது தட்டி நாலு புள்ளி ஒம்பதுக்கு ஒன்றரை அடுத்து மூணாவது தடி பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஒன்று அடுத்து நாலாவது தடி பார்த்திங்கன்னா அதே அளவு தான் நாலு புள்ளி ஒம்பது ஒன்று அடுத்து அஞ்சாவது தடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே அளவு மூணு ஒன்று மொத்தம் நம்ம அஞ்சு தட்டி அடிச்சிக்கிறோம் நம்மளுக்கு சென்டரில் மட்டும் கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த காலத்தில் கோழி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கேப் அதிகமாக தேவைப்படும் அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி நம்ம தட்டி அடிச்சுக்கிறோம் அடுத்து நம்ம கோழிப்பண்ணனுடைய கதவை பற்றி பார்த்துல நம்மளுக்கு ஆறாயிரத்தி எழுபது ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுடைய பண்ணைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக ஆறு கதவு விட்டுருக்குறோம் இதில் பண்ணைக்கு மூணு மூணு நம்மளுக்கு இந்த கதவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பணியோடது ஏழு அடி அடுத்தது இன்னொரு பனையோடுது ஆற அடி இதோட அகலம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு அடி விட்டுருக்குறோம் அடுத்து நம்மளுக்கு இது வளைனு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு சைடில் அடிக்கூடிய அந்த வளைவை நம்ம தனியாக பிரித்து எடுத்து நம்ம இதுக்கு ஸ்க்ரூ பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு வலை யூஸ் பண்ண வேண்டியதில்லை நம்மளுக்கு சைடில் என்ன வலை யூஸ் பண்ணுறோமோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்கு தனியாக நம்ம அந்த வெல்டு மெஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் ரேட் அதிகமாக வரும் ஏன்னால் அது அடி வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஸோ நம்மளுக்கு இதில் அடி வந்தீங்கன்னா நம்மளுக்கு பதினாலருவது வருது இந்த சைடு வலைக்கு ஸோ அதனால் நம்ம இதையே பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா அது அதிகமாக பயன்படுத்தும் போது நம்ம அதில் பார்த்தீங்கன்னா மறுக்க ஒரு நாற்பதாம்பது அடி நம்மளுக்கு தேவைப்படும் அதனால் நம்மளுக்கு அது தேவையில்லாத செலவு தான் அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த செலவு குறைக்கிறக்காக நம்ம இதில் சைடுக்கு பயன்படுத்தக்கூடிய வளையவே இதில் இல்லாமல் பயன்படுத்திருக்கிறோம் அடுத்து நம்மளோட பண்ணையில் பயன்படுத்தக்கூடிய சைடு தார்ப்பாய் ப்ளஸ் சீலிங் தார்ப்பாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துடலாம் நம்மளுக்கு தார்ப்பாயின்னு எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்க முடியும் நம்ம எல்லாமே அளந்த ஆகணும் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஒவ்வொரு அளவு அது மட்டும் இல்லாமல் இதில் டோர் வரதுனால நம்மளுக்கு அந்த பாயை நம்மளுக்கு டோர் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லி நம்ம அளந்து கட் பண்ணி தான் அடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சென்டரில் வர பாய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இடத்துல மட்டும் கட் பண்ணி அடித்த போது அதாவது ஃபீட் ரூம் இருக்கிற இடத்துல ஏன்னா மற்ற இடத்துல நம்மளுக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம அதிகமாக வந்து ஒன்று கோழி போது நம்ம பயன்படுத்த போகிறோம் இல்லை நம்மளுக்கு அந்த சிக்ஸ் வரும்போதுன்னா நம்ம பயன்படுத்த போகிறோம் அதனால் நம்மளுக்கு அந்த டோரில் நம்மளுக்கு பாய் வந்து ஒரே நேரத்தை வாங்கிக்கலாம் நம்மளுக்கு சென்டரில் ஃபீட் ரூம் இருக்கிற இடத்துல மட்டும் நம்மளுக்கு கட் பண்ணி அடிக்கணும் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பாய் நம்ம கீழே எடுத்துட்டு நம்ம அதில் தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா அதில் நம்மளுக்கு கால்பட்டு இல்லை அப்படின்னா அது நம்ம வெயில் காஞ்சு அதை நம்ம அதை பயன்படுத்தினாலும் அந்த இடத்துல இத்து பாய் அதனால் நம்மளுக்கு திரும்ப அந்த இடத்துல பாய் மாற்றணும் அதனால் நம்ம பார்த்திங்கன்னா அந்த கட் பண்ணி அடிச்சிட்டோம்னா நம்ம அந்த கட் பண்ண பாயை நம்ம டோர்லேயே அட்டாச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த பாய் வந்து வேஸ்ட் ஆகாது நம்ம பண்ணியில் பயன்படுத்தக்கூடிய அந்த தார் பாய் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம் இப்போ நம்ம அந்த தார் பாய்க்கு செலவண்ண அமௌண்ட் மட்டும் பார்த்துடலாம் நம்ம டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடு தார் பாய் ப்ளஸ் உள்ள சீலிங் தார் பாய் உள்ள சைடு தரப்பை இல்லாமல் நம்ம பயன்படுத்துறதுக்கு டோட்டல் நம்மளோட பணியில் மொத்தம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரத்தி ஆறுநூறுபா டோட்டலாக நம்ம பாய்க்கு மட்டும் செலவு பண்ணுது அடுத்து நம்மளோட பணியில் நம்ம சைடு தர்ப்பை கட்டுறதுக்கு இல்லாமல் நம்ம மைக்ரோ தான் யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த மைக்ரோ டியூப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எயிடம் ஒ மைக்ரோ டியூப் அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்ரோ டியூப் கட்டினாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாய் வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கும் நம்ம அந்த காத்து காலங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாய் ரொம்ப கீழே இறங்கி வராது நம்மளுக்கு அப்படியே மேலே தொட்டால் நம்ம பாய் அப்படின்னு நினைக்கும் நம்ம கட்ட தேவையே இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம கயிறு பயன்படுத்தும் போது வெயில் காலங்களில் கயிறு வெயில் ஆயினாலும் கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா அது அருந்து போயிடும் அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம ஏற்படாமல் இருக்காங்க நம்ம மைக்ரோ டீவ் யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம இந்த மைக்ரோடியூப் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக ஆறாயிரத்தி எழுபத்தொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாலு சைடு வெளியே வந்து கட்டுறக்காக நம்ம பயன்படுத்தின மைக்ரோ டீவ் பற்றி பார்த்துலாம் டோட்டலாக இதில் நம்ம நாலு ரோல் யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்ரு இது மீட்டரோட ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா எண்பத்தஞ்சு பைசா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக எட்நூறு மீட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம் இதுக்கு எட்நூறு மீட்டருக்கு நம்ம ரெண்டு ரூபா எண்பத்தஞ்சு பைசுனா டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து மைக்ரோ டியூப் மட்டும் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம இந்த ஒரு பார்ட்டில் நம்ம கோபச்சூரில் சைடு தரப்பை கட்டக்கூடிய இந்த டியூப் வரைக்கும் நம்ம எல்லா செலவுகளும் தனித்தனியாக பார்த்தோம் இப்போ டோட்டலாக பார்த்துடலாம் நம்மளுக்கு பிர்லா ஒயிட்டோட சுண்ணாம்பாங்கினது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா அடுத்து நம்ம சைடு வலை இந்த சைடு வலைன்னு டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி பதினோருவா அடுத்து ஜே போல்டு நம்ம இந்த போல்டுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டுருவா அடுத்து டோட்டல் தார்பாய் தார்பாய்க்கு நம்ம அமௌண்ட் எடுத்தோன்னா நம்மளுக்கு இருபத்தொராயிரத்தி அறநூறுரூவா அடுத்து நம்ம உள்ளே பயன்படுத்தக்கூடிய தட்டி ப்ளஸ் வலையோடது அதில் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரரூவா அடுத்தது நம்மளுக்கு மைக்ரோ டியூப்பு இந்த மைக்ரோ டியூப்போட அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா நம்மளுக்கு இந்த ஒரு பார்ட்டில் இப்போ டோட்டல் செலவுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூற்றி மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் நம்ம புதிதாக பிராய்லர் கோழி பண்ணி அமைக்கிறத பற்றி நாலாவது பார்ட்டில் நம்ம பார்த்தோம் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோம்பச்சூர்லேருந்து லாஸ்ட்டாக நம்ம மைக்ரோடியூப் வரைக்கும் நம்ம தெளிவாக பார்த்துட்டு நினைக்கிறேன் சரி ஓகே எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்